வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னிக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னிக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் மணிரத்னமுடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமலாசன் இப்போ இருக்கிற படம் தக்லைஃப் தக் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்பியாவில் நடக்க போகுது இந்த சேர்பியா ஷெட்யூல் வர மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த ஷெடியூலில் உலகநாயகன் கமலாசன் வந்து கலந்துக்கிறாரு ஒன் வீக் கிட்ட வந்து கால் ஷீட் கொடுத்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த வீக் கால் ஷீட் முடிச்சுட்டு இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால அதுல உலகநாயகன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போயிடுவார் போர்ஷன் முடிச்சுட்டு அடுத்து இந்த தக் லைஃப் படத்தில் நடிக்கிற த்ரிஷா துல்கர் சல்மான் ஜெயம் ரவி இவங்க எல்லாருக்குமான போர்ஷன்ஸுமே இந்த மார்ச் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் ஜெயம் ரவி இந்த தக் லைஃப் படத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு இந்த படத்தில் அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அபியன்ஸ் தான் பண்றதா அவரே வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ஜெயம் ரவி இருக்கக்கூடிய லைன்அப்ஸில் ஒரு முக்கியமான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டர் மோகன் ராஜாவோட இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்க போகிற தனி ஒருவன் பார்க் டூ ஸோ தனி ஒருவன் டூக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் போன வருஷம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி தனி ஒருவன் டூ படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நியூஸை வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே மோகன் ராஜா ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ கிளிப் பேசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் தனி ஒருவன் டூ பட் கரெக்டாக ஜெயம் ரவி வந்து பொன்னியின் செல்வன் படத்தை படத்தில் கமிட் ஆனதுனால சரி தனி ஒரு ஒன் டூவை வந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ மறுபடியும் மணிரத்னம் உடைய தக் லைஃப் படத்தில் ஜெயம் ரவி கமிட் ஆகிருக்கிறதுனால தக் லைஃப்பில் அவருடைய போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் தனி ஒரு ஒன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ தனி ஒரு ஒன் டூ படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது இந்த வருஷம் எண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வேட்டையன் படத்தில் இருக்காரு வேட்டையன் ஷூட்டிங் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ண போறாங்க வேட்டையனை முடிச்சுட்டு அடுத்து லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் ப்ராஜெக்ட்ல வந்து நடிக்க போறாரு இப்போது சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு அப்கமிங் ப்ராஜெக்டை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் ப்ரொடியூசரான சாஜித் நதியத்வாலா அவங்களுடைய பேனரில் சூப்பர் ஸ்டார் ஒரு படம் பண்ண போகிறதா வந்து சொல்லப்படுது மேபி அந்த ப்ராஜெக்ட் வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி டூவாக இருக்கலாம் இல்லை ஒன் செவன்ட்டி த்ரீயாக கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய பேனரில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ சாஜித் நதியத் வாலா அவங்களுடைய என்ஜிஇ மூவிஸ் பேனர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் சீரீஸ் இருக்கட்டும் பாகி சீரீஸ் டூ ஸ்டேட்ஸ் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது சூப்பர் ஸ்டாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டேரக்ட் தமிழ் ஃபிலிமா இருக்க போதா இல்லை டேரக்ட் பாலிவுட் ஃபிலிமா இருக்க போதா அப்படிங்கிறது தெரியல எப்படி இருந்தாலும் பேன் இண்டியாவாக தான் ரிலீஸ் ஆகும் பட் ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ யார் இந்த படத்தோடைய டேரக்டராக இருக்க போறா இது எந்த ப்ராஜெக்ட் தலைவர் ஒன் செவன்டி டூவா ஒன் செவன்டி த்ரீயா அப்படிங்கிறது வந்து போக போக நமக்கு தெரிய வரும் ஆக்டர் துருவிக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவரை மகான் படத்தில் பார்த்தது மகான் படத்துக்கு அப்புறம் அப்புறமா மாரி செல்வராஜோடைய ப்ராஜெக்டை தவிர வேறு எந்த துரு விக்ரம் வந்து கமிட் ஆகலை ஸோ டைரக்டர் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் விக்ரம் நடிக்கிற ப்ராஜெக்டுக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் தேதி தூத்துக்குடியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு கபடி பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஏற்கனவே விக்ரம் வந்து இந்த படத்துக்காக பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஃபைனலாக வந்து ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மலையாளம் ஆக்ட்ரஸான தர்ஷனா அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதா சொல்லப்படுது இந்த படத்துக்கான டோட்டல் ஷூட்டிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டேஸ் டூ எயிட்டி டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பா ரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ சீக்கிரமே இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நமக்கு தெரிய வரும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதான் ரீசெண்டாக அவங்க எடுத்த லால் சலாம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு ஆனால் படம் அந்தளவுக்கு வந்து சரியாக போகலை அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சித்தார்திட்ட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன ஒன்லைனர் சித்தார்த்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயோடைய சன் ஜேசன் சஞ்சய் அவருடைய முதல் படத்தை டைரக்ட் பண்றாரு அந்த படத்தை தான் வந்து தயாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிலிம் ஹீரோ யாரு அப்படிங்கிறதுக்கான டாக்ஸ்மே வந்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தான் நடிக்க போறதா வந்து சொல்லப்பட்டுச்சு பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா துல்கர் சல்மான் தான் வந்து நடிக்க போறதா சொல்லப்படுது அவர் தான் வந்து மூவி டீம் அப்ரோச் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ்

கில்லி வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் ஆனால் டேட் வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஒன்று மார்ச் எண்டு இல்லைனா வந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து கில்லி படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் சீக்கிரமே வந்து நியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர் சங்கரோடைய இண்டியன் டூ கேம் சேஞ்சர் ஸோ இண்டியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ரிலீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் தான் வந்து பிளான் பண்ணப்பட்டுச்சு பட் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால நிறைய படங்களுடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க அந்த வகையில் இப்போ இந்தியன் டூ ஓடிய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் மே மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மே முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகலாம் அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா ஜூன் மந்த் ஜூன் பதினாலாம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ ஓடிட்டுருக்கு இது கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி டேரக்டர் சங்கரோடைய கேம் சேஞ்சர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்த மாதம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ராம் சரணோடைய பர்த்டே வருது ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேம் சேஞ்சர் படத்துலேருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது மேபி ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன டீசராக இருக்கலாம் பட் அதோடு சேர்த்து படத்தோடைய ரிலீஸ் டேட்டையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து மூணு தரமான படங்கள் கொடுத்துருக்காங்க பிரேமலு பிரமயுகம் மஞ்சுமல் பாய்ஸ் மூணு படங்களுமே நல்லாவே தேட்டர்ஸில் வந்து இருக்கு இந்த மூணு படங்களில் பிரேமலு பிரமயுகம் இந்த ரெண்டு படங்கள் ஏற்கனவே ஃபிஃப்டி குரோர்ஸ் கலெக்ஷனை வந்து கிராஸ் பண்ணியாச்சு பிரேமலு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவரால் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் சிக்ஸ்டி எயிட் க்ரோர்ஸ் கிட்ட டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சிக்ஸ்டி எயிட்லேருந்து நைன்டி க்ரோர்ஸ் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னுமே சொல்றாங்க ஏன்னா இந்த பிரேமலு படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இன்னுமே அதிகமாக அது கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பிரம்மயுகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தாண்டி போயிட்டு இருக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டி வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இப்போ பிரேமலு படத்தை பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போ வரைக்கும் பிரேமலுக்கு நார்மலும் மலையாளம் வேர்ஷன் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு பட் சீக்கிரமே படத்தோடைய தெலுங்கு வெர்ஷன் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது ஸோ படத்தை தெலுங்குல டப் பண்ணி அங்க ரிலீஸ் பண்ண போறாங்க யார் வாங்கி ரிலீஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமௌலியோடைய சன் எஸ் எஸ் கார்த்திகேயா அவர் தான் இந்த பிரேமலு படத்தை வாங்கி அங்கே ஆந்திராவில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ பிரேமலு படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி படம் ஹைதராபாதில் நடக்கிற மாதிரி தான் வந்து காட்டப்படும் அதனால தான் டைட்டிலே வந்து பிரேமலு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ படம் வரை இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ அந்த படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து மார்ச் எட்டாம் தேதி தெலுங்கு வருஷன் ரிலீஸ் ஆகுது ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்